பண்ருட்டியில முந்திரி தொழிலாளி கொலை வழக்குல தொடர்புடைய 5 பேருக்கு சிபிசிஐடி காவலில் விசாரிக்க ஒரு நாள் அனுமதி வழங்கி நீதிபதி பிரபாகரன் தற்போது வாய்மொழியாக தெரிவித்துள்ளார். இதனுடைய உத்தரவு இன்னும் சட்ட நேரத்தில் பிறப்பிக்கப்படுகின்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இருக்கக்கூடிய மேல்மட்டு வாம்பட்டு கிராமத்துல கோவிந்தராஜ் என்ற தொழிலாளி பணிக்கன்குப்பத்தில் உள்ள திமுக எம்பி ரமேஷ் அவருடைய சொந்தமான முந்திரி தொழிற்சாலையில கடந்த மாதம் அடித்து கொலை செய்யப்பட்டார். இது குறித்த புகாரின் பேர்ல சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து எம்பி ரமேஷின் உதவியாளர் நடராஜன் மற்றும் கந்தவேல், அல்லா பிச்சை, சுந்தர் என்கிற சுந்தராஜ் மற்றும் வினோத் ஆகிய 5 பேரை முதற்கட்டமாக கைது செய்தனர். இந்த கொலை வழக்குல கைதான நடராஜன், கந்தவேல், அல்லா பிச்சை, சுந்தர் மற்றும் வினோத் ஆகியோரோட நீதிமன்ற காவல் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து அவர்கள் வந்து கடலூர் மாவட்டத்துல குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்பொழுது ஆஜர்படுத்திய போது சிபிசிஐடி தரப்புல ஆஜரான வக்கீல் கௌதமன் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது கைதான 5 பேரையும் 2 நாளில் நீதிமன்ற காவல் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு மனுவை அவர்கள் வழங்கினர். இதனையடுத்து நீதிபதி சிவபணி அவர்கள் இன்று வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். இதனையடுத்து இன்று வழக்கு விசாரணை கடலூர் குற்றவியல் நீதிமன்ற தலைமை குற்றவியல் நீதிமன்றத்துல நீதிபதி பிரபாகரன் தலைமையில தற்போது நடைபெற்று வருகின்றது. இதில் சிபிசிஐடி விசாரணை தரப்பில் நீதிபதி கேட்டிருந்த நிலையில 2 நாள் அவர்கள் வழக்கை விசாரிக்க சிபிசிஐடி காவலில் கோரியிருந்தனர். அதன்படி தற்போது நீதிபதி அவர்கள் 1 நாள் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க தற்போது வாய்மொழியாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இதற்கான உத்தரவு சற்று நேரத்தில் பிறப்பிக்கப்பட உள்ளது. மேலும் இதனை தொடர்ந்து அவர்கள் சிபிசிஐடி காவலில் எடுக்கப்பட்ட பின்பு அந்த குற்றம் சாட்டப்பட்ட 5 பேரும் அங்கு பண்ருட்டி இருந்த தொழிற்சாலையில் கொலை நடந்த இடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். பூஜிதா, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.